بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الكلام كتاب الله، خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد، இன்றைய தினம் சில கேள்விகளாக எங்களுடைய குரூப்ஸில் வந்திருக்கிய விடயங்களை கவனிக்கும் அதனுடைய விளக்கங்களை முன்வைக்கிறதுக்கும் இந்த அமர்வை நாங்கள் பாவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது முதலாவது அல் ஜம்உ பைன ஸலவாத், தொழுகைகளை ஒன்று சேர்க்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்கே, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்மு பைன அத்துஹுரி வல் அஸ்ர் வல்மாக்பி வல் இஷா ஃபில் மதீனத்து பிதூனி உதுரின் வலா மத்ரா. சஹியான ஹதீஸ், புகாரி முஸ்லீம் ரிவாயத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹ்ரை மஸ்ரை மொண்டு சேர்ப்பார், மார்பே மிஷா மொண்டு சேர்ப்பார். மதீனாலே என்றால் அவர் பிராணி அல்ல, அவர் அவருடைய ஊரில் இருந்து பிதூனி மத்தரின் வலா உதுர், மலையும் காரணமும் இல்லாமல். அல்லாவின் அருளோடை சலஃபி அழைப்பு பணியாலை வெளியிறக்கப்பட்ட செயல்பாடுகளில் நபி வலியின் சுன்னத்தலை ஹயாத்தாக்குறதுல ஒன்று இது. பரவலாகி பல மக்கள் இதனுடைய கவனிப்பிலை முக்கியம் செலுத்தி செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். என்றாலும் கல்வி ரீதியாக கை ஆண்டி தவறாக அதை கல்வி ரீதியாக விளங்காமல் அவசரப்பட்டனால் இதில் சில தவறான தீர்ப்புகளாக கிட்டத்தில் கொடுத்துப்பட்டதாக இருக்கிற சில சகோதரர்களாக எது இதிலே பொதுமகனுக்கு சர்ச்சைவாக்கிவிட்டது. அண்டா பொதுமகன பொது சலஃபியலுக்கு அதை இன்னை கவனிக்க அவசியமாகும். அதாகின சகோதரர் அபு ஹதீஜா சலஃபி அப்ளிகேஷனுடைய சகோதரர், அவர் இந்த விடயத்திலே ஒரு குறிப்பாக போட்டுவிட்டார். இப்னு அப்பாஸ் ஹதீஸை சொன்ன பின்னால் உமர் இப்னு அல் கத்தாபுடைய ரிவாயத்தாக இருக்கிறது, அல் ஜமு பைன ஸலாத்தைன் மின் கைரி உத்ரின் மின் அல் கபாயிர் என்ற வார்த்தையை வைத்து, உமர் இப்னு அல் கத்தாப் இந்த வார்த்தையாக இருக்கிறது, தொழுகைகளை காரணம் இல்லாமல் சேர்க்கிறது பெரும் பாவத்தின் ஒன்று அண்ட வச்சு சொல்லிட்டார். அது முதல் இஸ்லாத் அனுமதி இருந்தது, அது பின்னாலே தடுத்துப்பட்டது. இப்படி ஒரு தீர்ப்பிலே அவசரப்பட்டார். இந்த தீர்ப்பாக சொல்லப்பட்ட காரணத்தினால் நிச்சயமாக அபு ஹதீஜா சகோதரர் சலஃபி என்ற ரீதியிலே அவருடைய பேச்சிலே சலஃபிகள் கவனிக்க என்ற ரீதியிலே சலஃபிகள் நடுவிலே இதிலே ஒரு தடமாற்றம் உருவாக்கப்பட்டது. இதை கவனித்து பதில் கொடுக்கிறது என்னை நோக்கி கேள்வியாக வந்தது. ஆம், உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு கிட்டிருந்து வார்த்தையாக இருக்கிறது அல் ஜமு பைன ஸலாத்தைன் மின் கைரி உத்ரின் மின் அல் கபாயிர், தொழுகைகளை ஒன்று சேர்க்கிறது காரணம் இல்லாமலுக்கு அது வந்து பெரும் பாவத்தில் ஒன்று. இதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலை மஜ்மூ ஃபதாவாலை 22வது பாகத்திலே 31வது பக்கத்திலே எத்தி வைச்சதாக இருக்கிறது. இது அவ்வாறே சுமந்து அது அவ்வாறே அதனுடைய சனதை கவனிக்காமலுக்கு விடயத்தை பார்க்காமலுக்கு சகோதர அபு ஹதீஜா ஆதாரமாக செலுத்திவிட்டார். இதுக்கு நாம் சொல்வோம், உமர் இப்னு கத்தாபுடைய இந்த விடயத்தை அபில் ஆலியா ரீதியாக இப்னு அபி ஷேபா முசன்னஃப் அறிவித்ததாக ஹத்தத்னா வக்கீன் கால் ஹத்தத்னா சுஃபியன் ஹிஷாம் இப்னு ஹிசான் அன் ரஜுலின் அன் அபில் ஆலியத் அன் உமரின் கால் அல் ஜம்மு பைன ஸலாத்தைன் மின் கைரி உத்ரின் மின் அல் கபாயிர்,
தொழுகைகளை ஒன்று சேர்க்கிறது காரணம் இல்லாமலுக்கு அது பெருப்பாமண்டு. இந்த சனதிலே அன் ரஜுலின் அன் அபில் ஆலியா மஜ்ஹூல், சனதில் மஜ்ஹூல் ஜஹாலத்துல்ல ஜைஃபானதாக இருக்கிறது. இதே விடயத்தை அஷேக் முகமது நாசருத்தீனுல் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலை அவனை கிதாப் சில்சிலத்துல் அஹதீஸ் ஜைஃப் அல் மௌதுவாலை அல் முஜத்தில் அல் முஜல்லிதல் ஆஷிர் கிஸ்மில் அவ்வலை 4581 ஹதீஸின் ரகமாக எத்தி வச்சார். மஞ்சம பைன சலாத்தைனி மின் கைர் உதிரின் பகத் அத்த பாபம் மின் அப்வாபில் கபா இரண்ட வார்த்தை. எவன் தொழுகையிலே காரணம் இல்லாமல் கொண்டு சேர்க்கிறார் அவர் பரம்பாவத்தின் விடயங்கள் அவர் விடயத்தை சம்பந்தமாக்கிவிட்டார். இதுக்கு தீர்ப்பாக அஷேக் நாசருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஈஃபுன் ஜித்தன், இது கடுமையாக பலஹீனமுள்ள ரிவாயத். அஹ்ரஜஹு திர்மிதி வ அபு யஅலா வல் ஹாகிம் வல் உகைலி வத்தபகானி வல் பஸ்ஸார் வ அப்துல் கனி அல் மக்ஸி ஃபி ஸுனன் என்ற நூல்களை அறிவித்தல் ரீதியாக அன் ஹனஸின் அன் இக்ரமதன் இப்னு அப்பாஸின் மர்ஃபூஆ. அல் ஹனஸ் வ ஹுசைன் இப்னு கைஸ் அபு அலி அல் ரஹ்பி அவர் பலஹீனம் ஜஈஃப் என்ற ரீதியில் இந்த சனத் ஜஈஃப். இப்னு அப்துல் பர் தஹ்மீதிலேயும் சொன்னது வஹுவ ஹதீஸும் தஈஃபன். வகால் அல் உகைலி லா அஸ்ல லஹு, இமாம் அல் உகைலி துஃபா அல் கபீர் ரசூலுல்லாஹ் லா அஸ்ல லஹு, அதுக்கு அஸ்லே கிடையாது. வகத் ருவி அன் இப்னு அப்பாஸ் மிஸ்டர் ஜெயித் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமா பைன அத்-துஹ்ரி வல் அஸ்ர் வ பைன அல் மக்ரிப் வல் இஷா, அதுக்கு அஸ்லும் இல்லை என்று சொல்லிட்டு சஹியான ரிவாயத் எடுத்து வைக்கிறான். அன் இப்னு அப்பாஸ் ருவி ரிவாயத் பண்ணதாக வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹ்ரி மஸ்ரையும் மக்ரிப் இஷாவையும் ஒன்று சேர்த்ததாக. قلت وقال الحافظ في الحنش هذا متروك عند حنش حسين بن قيس ابو علي الرحبي هذا امام حافظ بن حجر الاسقلاني رحمه الله صلى الله عليه وسلم متروك متروكنا حديث لي விட்டுட்டவர் அவர் அவர் மூலமா நீங்க ஒரு மார்க்க ரீதி அறிவித்தலே சமக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ولذلك لما قال الحاكم اقبل الحديث حنش بن قيس الرحبي قال هو ابو علي من اهل اليمن سكن الكوفه ثقه رده الذهبي قال قلت بل ضعفوا ஹாக்கி முஸ்தத்ரிக்கில் இவரை பண்ணி சொல்லும் பொழுது சிக்கான்னு சொல்லிட்டாங்க. அது உடனே தஹபி மறுத்துட்டான் அது என்ன இல்லை இவரை பலஹீனமாக்க. இவ்வாறு தான் இந்த சனது நிலையிலே பலஹீனம் உள்ளதாக இருக்கிறது. சகோதரர்களே, தம்பி ஹதீஸ் இப்னு அப்பாஸ் இதற்கு கைதே கசஹ மௌசூலன் ஃபீ ஸஹீஹ் முஸ்லிம் வகைகோ மஹரஜும் ஃபில்லாஹ், இப்னு அப்பாஸ் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஜம்மு பண்ணுன்னு சொன்னது அது முஸ்லீமில் வந்ததுன்னு சகோதரர் எடுத்துக்கலாம். இதாகின இந்த ஹதீஸ் விடயத்திலே எங்கள் சகோதர அபு ஹதீஜா அப்துல் வாஹித் அல் பிரித்தான் பாகிஸ்தானில் பிரித்தானி அஸ்ஸலஃபி ஹாஃபிதஹுல் மௌலா சொன்ன விடயத்துக்கு நாங்கள் மார்க்க ரீதி விடயத்தின் ஆதாரம் ரீதியாக சொல்லும் பதில் அது என்னதென்றால், இப்னு அப்பாஸ் ரீதியாக வந்தது தொழுகைகளை ஜமு பண்ணுறது எதிர் இல்லாமல் காரணம் இல்லாமலுக்கு பரப்பாமன்றது அது ஒரு ஆதாரபூர்ணமான பேச்சல்ல, அது ஜஈஃப். அதை எஹ்திஜாஜ் பண்ணி ஆதாரம் பண்ணத்துக்கு எங்களுக்கு ஒரு நாளும் தகமாகாது. மட்டுமல்லை, நான் நம்புகிறேன் சகோதர அபு ஹதீஜா இந்த விடயத்திலே கல்வி ரீதியாக கவனித்து அவரும் இதை ஆதாரமாக சுமக்க மாட்டார் என்றால் அவர் அவசரம்தான் அவரை இவ்வாறு விடயத்திலே சம்பந்தமாக்குறது என்று. என் அவரும் ஷேக் நாசருதீன் அல்பானி ஏற்றுக்கொள்வார், ஒரு சகோதரர் இப்னு அப்துல் பகார் நானும் ஏற்றுக்கொள்வார் என்ற இதை தீர்ப்பு இந்த சனது விடயத்திலே அவர்களை பிரச்சனை காரணத்தை எங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரு சாஹிப் அஹ்லுல் ஹதீஸ் சகோதராக இருக்கிய காரணத்தினால் அவருடைய ஒரு தவறு இது அவசரப்பட்டு பேச்சுப்பட்ட தவறையே என்று தான் நான் கருதி எங்கள் சலஃபி சகோதரர்களுக்கு நான் ஆர்வம் காட்டுறேன். இதை நீங்கள் மிச்சம் சலசலப்பாக்கி தடமாறாமலுக்கு இவருடைய தவறு ஸ்லிப் ஆஃப் அ டங் நாவாலே நடந்த ஒரு தவறுன்றதை விட்டு நபிமொழியான இப்னு அப்பாஸின் ஹதீஸின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை கவனிச்சு நாங்கள் எங்களோட விடயத்திலே கவனிப்போம். இதாக இந்த விடயத்திலே தமிழ் உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டுமான இதுக்கு பதில்,